வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேரக்டர் பி ஜெயக்குமாரோடைய இயக்கத்தில் ஆக்டர் பிரபுதேவா நடிச்சிருக்கிற பொய்க்கால் குதிரை படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த பொய்க்கால் குதிரை எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெய் நடிச்சு ஆன எண்ணி துணிக அப்புறம் சோனி லிவ்ல ஒரு அந்தாலஜி படமாக ஆன விக்டிம் இந்த ரெண்டு படத்துக்கான ரிவ்யூ வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு பார்க்காதவங்க இந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்

இல்லாமல் வேற வழியே இல்லாமல் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கடத்தி அவங்க கிட்ட வந்து நம்ம பணம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சம்பவங்கள் என்ன பிரபுதேவா அவருடைய பொண்ணுடைய உயிரை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோடைய மீதி கதை இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபாமன்ஸுமே நல்லா இருந்துச்சு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க படத்தோடைய ஸ்டோரி எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு கிட்னாப் ஸ்டோரி இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஹஃபை விட செகண்ட் ஆஃப் வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய டியூரேஷன் தான் இந்த படத்தோடைய டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் தான் சின்ன படம் தான் ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு இந்த படத்துக்கு கரெக்டான டியூரேஷன் தான் இது ஏன்னா இதை தாண்டி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நமக்கு லேக் தெரிஞ்சிருக்கும் பட் இந்த கரெக்டான டியூரேஷனில் படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு லேக் இருக்காது போர் அடிக்காது நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கதைக்கு கேப்டாக இருந்துச்சு ஸோ படத்தோடைய ஸ்டோரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரிக்கு இன்னுமே இவங்க பெட்டரா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலாம் ஸோ படம் வந்து பயங்கர விறுவிறுப்பாக என்கேஜிங்காக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்மளால் சொல்லிட முடியாது நார்மலான ஒரு ஸ்க்ரீன் பிளேல தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இன்னுமே இவங்க பெட்டராக இன்னும் நல்லா என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இந்த படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது அண்ட் ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக விட்டுருப்பாங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் பிரபுதேவா வந்து அவருடைய ஒரு காலை இழந்துடுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ ஒரு கால் இல்லாமல் நடித்ததுக்கான ஒரு பெரிய பர்பஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு ஸோ இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா ரெண்டு கால் இருக்கிற மாதிரியே நடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது மொத்தமாக இந்த பொய்க்கால் குதிரை படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சபுள் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் இந்த பொய்க்கால் குதிரை படத்துக்கு டிலேட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ்